பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஹாய், வெல்கம் டு இந்திர பிரவை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வண்டி எடுத்து 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஒரு 1 இயராக இதை வச்சு இது நம்மளை என்ன செஞ்சுது, நம்ம என்ன இதை செஞ்சோன்றது பார்ப்போம். இப்போ வந்து இது 1 இயர் ஓட்டிட்டேன். 1 இயர் வந்து இது ஸ்டாக் டியூனில் தான் இருக்குது. 285 BHP 290 BHP ஸ்டாக்கில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ருக்கேன். இப்போ இது வந்து 2 டர்போ இருக்குது இதில். அப்போவே வந்து டொயோட்டாவில் சுப்ராவில் வந்து 2 டர்போ கொடுத்துருந்தாங்க, சீக்வென்ஷியல் டர்போன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா 1 டர்போ முடிஞ்சு அடுத்த இன்னும் ஹையர் ஆர்பிஎம் போகும்போது இன்னொரு டர்போ வேலை செய்யும். ஆக்சுவலாக சீக்வென்ஷியலாக ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கார் மாதிரியே இழுத்துன்னு போயிட்டு அப்புறமா போவோம். சவுண்டு அந்த டர்போ சவுண்ட் ஃப்ளட்டர் சவுண்ட்லாம் இருக்கும், பட் மினிமலாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்ருக்கேன், இந்த 2 டர்போ செட்டப்பை கழட்டி தூக்கி போட்டு ஒரே ஒரு பெரிய டர்போ போட்டு ஒரு 500 to 600 BHP பூஸ்ட் பண்ணலான்ருக்கோம். ஸோ இப்போ பூஸ்ட் வந்து 10 PSI இருக்குது. அதை வந்து ஒரு 20 PSI மாற்றினோன்னா மேபி அப்ராக்ஸ் ஒரு 700 BHP புஷ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணுறோம். அடுத்து ஒரு 700 BHP ஆக்கிட்டு இப்போது டெய்லி ஓட்டுற மாதிரி இருக்குது, அது ஓட்டவே முடியாத மாதிரி ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அது பண்ணிடுவோம் சீக்கிரமாக. அப்போ வந்து பாருங்கள், அந்த மீம்லாம் இருக்குல்ல, ரட்டன்னு சொல்லிட்டு ஒரு மீம் வரும். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கதவு தூக்கலாம் மட்டும் போதும், வண்டியும் ஸ்பீடாக போகணும், அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும். விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க.